தென்காசி சங்கரன் கோவில் அருகே மாரிச்செல்வம் என்ற இளைஞர் ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்ததால் தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, கண் துடைப்புக்காக அறிவிப்புகள் வெளியிட்டு வரும் திமுக அரசு நடவடிக்கைகள் எடுக்காததால் மீண்டும் ஒரு உயிர் பலியாகி இருக்கிறது என கூறியுள்ளார். தென்காசி சங்கரன் கோவில் அருகே மாரிச்செல்வம் என்ற இளைஞர் ஆன்லைன் ரம்மியால் பணத்தை இழந்ததால் தற்கொலை செய்து கொண்ட செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமடைந்தேன். அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைய விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த தமிழ்நாடு இணைய விளையாட்டு ஆணையம் ஒன்றை உருவாக்கவிருப்பதாகவும், அதன் தலைவராக தலைமைச் செயலாளர் அந்தஸ்துக்கு குறையாத பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரியும், ஐஜி அந்தஸ்துக்கு குறையாத பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி, சிறந்த உளவியலாளர் உட்பட 5 பேர் கொண்ட ஆணையம் உருவாக்க இருப்பதாகவும் திமுக அரசு கூறியிருந்தது. ஆனால் 2 மாதங்கள் கடந்தும் அது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. பிரச்சனைகளுக்கான உண்மையான தீர்வுகளை பற்றி சிந்திக்காமல் கண் துடைப்புக்காக அறிவிப்புகள் வெளியிட்டுவிட்டு அதன் பின்னர் தங்கள் தோல்வியை மறைக்க மக்களை திசை திருப்பும் நாடகத்தைத்தான் ஆட்சிக்கு வந்தது முதல் அரங்கேற்றி வருகிறது இந்த திறனற்ற திமுக அரசு. அவசர சட்டம் கொண்டு வந்ததும் அதனை முழுமையாக நிறைவேற்ற மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்காததால் மீண்டும் ஒரு உயிர் பலியாகி இருக்கிறது. வெறும் விளம்பரத்திற்காக அறிவிப்புகள் வெளியிடாமல் இனியாவது தீர்வுக்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக சார்பாக தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என கூறியுள்ளார்.